இயேசுவின் அருளும் சமாதானமும் தூய ஆவியாரின் அன்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இதோ இந்த திருத்தல ஆலயத்தில் ஒன்றாக கூடி அன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். இந்த நன்றி பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தகுதியாக்கும் பொருட்டு நம்மையே நாம் தயாரிப்போம். மேலும் இறைவன் நமக்கு மேலான அருள் ஆசிரை பொழிந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டுமெனவும் ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்தஸ் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், மீனா ஜோஸ் 13 பிறந்த நாளின் நன்றியாகவும், இறையாசில் வேண்டியும் சந்தனமரி ஜெயபாலன் குடும்பத்திற்கு விரைவில் விசா கிடைத்து வெளிநாடு செல்லவும், பத்ரிஷியா தாய் சேய் உடல் நலனுக்காகவும் சுகப்பிரசவமாகவும், ரவைகால் இறையாசிர் வேண்டியும், மேரி டி ஷெர்லின் 1 பிறந்த நாளின் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், ஆண்டோனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சேவியர் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெரஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூயி மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், குளூனி சபையினுடைய அருள் சகோதரியுடைய குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நெத்திகளை பாற்றிக்காகவும், தவமரி கபரியேல் மைக்கேல் ஆரோக்கியமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சிஸ்டர் சார்லஸ் மேரி, சிஸ்டர் புரூனோ மேரி, சிஸ்டர் ஜோசபாத் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வம் குடும்ப மகிழ்ச்சிக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பினோமினால் இறைவனுக்கு நன்றியாகவும், மாதா இருதய சபையின் வளர்ச்சிக்காகவும், அருட்கண்ணியர்களுடைய நலனுக்காகவும், இறைபணி சிறக்கவும், வெள்ளியனூர் மாதா இருதய இல்ல கண்ணியனுடைய கருத்துக்களுக்காகவும், சிவராஜன் ஜான்சிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி சூசை பெட்டி சூசை சுகப்பிரசவமானதற்கு நன்றியாகவும், மரிய சூசை ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்த்வானத் சூசை வெளிநாட்டு பயண பாதுகாப்பாக நல்ல முறையில் அமையவும், ஜார்ஜ் சூசை உடல்நலத்திற்காகவும், மேரி ரோஸ் உடல்நலத்திற்காகவும், காவேரி பிரியா விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதற்கு நன்றி எதிலாகவும் உடல்நலத்திற்காகவும், மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய சபையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற மாதா இருதய சபை அருட்கண்ணியருடைய நலனுக்காகவும், நமது பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளுக்காகவும், மற்றும் ஷீலா இவருடைய உடல் சுகத்திற்காகவும் விரைவில் குணம் அடைவர வேண்டும். இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
வாசகம் அதிகாரம் 61 இறை வார்த்தைகள் 9-11 வரை. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றர்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர்கள் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும்.
மலர் மாலை அணிந்து மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தழ செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தையே தம் உள்ளத்தில் இருத்தி வந்த
மரியானீர் பேருபெற்றவர். இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி வந்த மரியானீர் பேருபெற்றவர். அல்லேலூயா 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 ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். எருசலேமுக்கு 12 வயது இயேசுவுக்கு 12 வயது ஆனபொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றார்கள். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தார்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டுமென்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் இறுதி வசனமானது அன்னை மரியாவினுடைய ஆன்மீகத்தை நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகின்றது. அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மரியன்னையின் மாசற்ற இருதய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவிலே நாம் நினைவு கூறுகின்ற ஒன்று, அன்னையினுடைய இதயம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட இதயமாகவும் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று நடத்துகின்ற வாழ்கின்ற ஒரு இதயமாகவும் இருந்தது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு நினைந்து கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 2 இதயங்களைத்தான் நாம் விழாக்களாக எடுத்து சிறப்பிக்கின்றோம். ஒன்று இயேசுவின் திரு இருதயம், மற்றொன்று அன்னை மரியாவினுடைய திரு இருதயம். இந்த 2 இருதயங்களையும் ஏன் நாம் சிறப்பாக இந்த விழாக்களை எடுத்து கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், இதயம் என்பது இறைவன் நமக்கு இயல்பிலேயே உடலிலே அமைத்த ஒரு மையப்பகுதி,
ஒரு நடுவ பகுதியாக இருக்கிறது. இந்த இதயத்தின் இருந்துதான் நமக்கு உயிர் பிறக்கிறது, வாழ்வு கிடைக்கிறது. இதயம் என்பது இல்லை என்று சொன்னால் நம்முடைய உயிர் பிரிகிறது, நம்முடைய வாழ்வு முடிகிறது. எனவே திருச்சபையினுடைய இதயமாக, மையமாக, முதன்மையாக, வாழ்வாக, உயிராக இருப்பது ஆண்டவர் இயேசு. இந்த ஆண்டவர் இயேசுவை நமக்கு வாழ்வாக, உயிராக பெற்றுக் கொடுத்தது அன்னை மரியா. எனவே தான் இந்த இரண்டு இதயங்களும் நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தின் மையமாக, மையத்திலிருந்து நமக்கு பிறக்கின்ற வாழ்வாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்த நிலையிலே இந்த உலகத்திலே கருவாக உருவாகின்ற பொழுது பாவம் என்பது சற்றேதும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த மானிட பிறவி அன்னை மரியாதான். ஆண்டவர் இயேசு கடவுள் என்பதனால் தொடக்கம் முதல் கடைசி வரை அவரிடம் பாவம் என்பது இல்லை, குற்றம் என்பது இல்லை, பலகீனம் என்ற மனித அந்த பாவ நிலையை தான் ஏற்றுக்கொண்டதனால்தான் சிலுவை மரணத்தை ஏற்றாரே ஒழிய தன்னிடம் பாவம் இல்லை என்று கடவுளின் மகன் என்ற நிலையிலே அவர் இருந்தார், பிறந்தார், வாழ்ந்தார். அதே போன்றுதான் அன்னை மரியாவை பாருங்கள், கருவாக உருவாகின்ற பொழுதே ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டதனால் பாவம் கழுவப்பட்டு புனித பிறவியாக, பாவம் இல்லாதவராக, அமல உற்பவியாக இந்த உலகத்திலே பிறந்தார். எனவே அவரிடம் இந்த பாவம் இல்லை என்பதனால் அவருடைய இதயம் தூய மாசற்ற இதயமாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அந்த இதயத்திற்கு நாம் விழா எடுக்கின்றோம். மூன்றாவதாக, அன்னை மரியாவினுடைய இதயம் எதையும் தாங்குகின்ற ஒரு இதயமாக, இறை திருவுளத்தை ஏற்று நடத்துகின்ற இதயமாக, இறை வார்த்தையை உள்வாங்கிய ஒரு இதயமாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்த பிறகு கபிரியேல் வானதூதர் அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்கின்றார். அந்த மங்கள செய்தியிலே அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி, உம்முடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர்தான் இஸ்ராயல் மக்களை மீட்டெடுக்கின்ற மீட்பராக இருக்கின்றார் என்று அவரை வாழ்த்துகின்றார். அப்பொழுது அன்னை மரியா ஆகட்டும் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே ஏற்கின்றார். இறைவனுடைய வார்த்தையை இதயத்தில் ஏற்ற பிறகுதான் அன்புக்குரியவர்களே அவருடைய உதரத்திலே ஆண்டவர் இயேசு கருவாக உருவாகின்றார். எனவே அன்னை மரியாவினுடைய இதயம் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு இதயமாக இருக்கிறது. விதைப்பவன் ஓமையிலே பார்க்கின்றோம், ஒரு சில விதைகள் முட்புதரிலே விழுந்தது, ஒரு சில விதைகள் வழியோரமாய் விழுந்தது, ஒரு சில விதைகள் பாறையிலே விழுந்தது, ஆனால் ஒரு சில விதைகள் மட்டுமே நல்ல நிலத்தில் விழுந்தது, அது நிறைந்த பலன் கொடுத்தது என்று பார்க்கின்றோம். அந்த வகையிலே அன்னை மரியாவினுடைய இதயம் நல்ல நிலமாக இருந்தது. அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வார்த்தையானது நிறைந்த பலன் தருகின்ற ஒரு நல்ல நிலமாக அன்னை மரியாவினுடைய இதயம் இருந்தது என்பதற்காக அன்னை மரியாவினுடைய இதய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் அன்னை மரியாவினுடைய இதயம் என்று சொல்லக்கூடியது துன்பங்களை தாங்கிய, வியாகுளங்களை அனுபவித்த ஒரு இதயமாக இருக்கிறது. வழக்கமாக நாம் துன்பங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, கஷ்டங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற பலவிதமான வருத்தங்கள், இழப்புகள் இவைகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இதயத்தின் அளவிலேதான் அவைகளெல்லாம் நம்மை பாதிக்கிறது. இதயம் என்பது அந்த வலியை அனுபவிக்கின்ற, அந்த துடிப்பை அனுபவிக்கின்ற ஒரு அவயமாகவே இருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய இதயம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே ஏற்பட்ட எல்லா துன்பங்களையும் அனுபவித்த ஒரு இதயமாக இருக்கிறது, எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு இதயமாக இருக்கிறது. மிக குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், ஏன் என்னை தேடினீர்கள் என்று ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவை பார்த்து கேட்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாவினுடைய இதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று நினைத்து பார்ப்போம். இவைகளை எல்லாம் தன்னுடைய இதயத்திலே, நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே
பதித்து வைத்திருந்தார் அன்னை மரியா என்று நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இறுதியாக அன்னை மரியாவினுடைய இதயம் ஆண்டவர் இயேசுவை இறந்த நிலையிலே தன்னுடைய மடியிலே கிடத்தி ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி மரித்த அந்த வேதனையை அனுபவித்த ஒரு இதயமாக இருக்கிறது. இதைத்தான் சிமியோன் இறைவாக்கினர் முன் அறிவித்தார், உன் இதயத்தை உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்கின்றார். அந்த வாள் என்பது என்ன? இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய இறப்பு என்பதுதான். இத்தகைய துன்பங்களையும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய அந்த பாடுகளின் பயணத்திலே சென்ற பொழுது தன்னுடைய இதயத்தின் அளவிலே அனுபவித்த மேலான ஒரு துன்பத்தை தாங்கிய ஒரு இதயமாக அன்னை மரியாவினுடைய இதயம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இதயத்தின் அளவிலே தான் அன்னை மரியா ஆண்டவரை ஏற்று பின் சென்ற ஒரு சீடராக இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆன்மீகம் என்பது உடல் அளவிலே வெளி அளவிலே அல்ல, மாறாக இதயத்தின் அளவிலே இருப்பதுதான் ஆன்மீகம். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதும் இறை திருவுளத்தை நாம் ஏற்று நடப்பதும் இவ்வாறு வாழ்கின்ற வேளையிலே நம்முடைய உள்ளத்தளவிலே பாதிப்பு வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதும் இறைவனை இறுதி வரைக்கும் பின் செல்வதும் தான் அன்னை மரியா நமக்கு காட்டுகின்ற உள்ளார்ந்த உள்ளத்து அளவிலே இருக்கின்ற ஆன்மீகம் ஆகும். எனவே அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உள்ளத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். உள்ளத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வோம். இதயத்திலே இறைவனை நாம் ஏந்துவதற்காக திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே தங்கி நமக்கு எல்லா ஆசிரையும் அருளையும் பொழிந்து நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லங்களையும் வாழ்விப்பாராக. ஆமென். தருவேன் இறைவா உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா, என்ன தருவேன் இறைவா உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா, நான் கொடுப்பவையாவையும் மறைந்தவன் நீ, இங்கே உள்ளவையாவையும் ஆழ்ந்தவன் நீ, என்னையினாலும் தர நினைத்தால் கூட தந்து உயிர் கொடுத்தவன், என்ன தருவேன் இறைவா உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா, படுத்திருக்கும் விண்ணகம் உனது காணிக்கை, மண்ணை நனைத்து மகிழ வைக்கும் மழை துளி உனது காணிக்கை, மனம் தரும் செடியில் பூக்களில் எல்லாம் வண்ணங்கள் உனது காணிக்கை, இதனை காணிக்கை கொடுத்த உனக்கு உன்னில் இணைந்த உன்னது வாழ்வே உவப்புடன் நான் தரும் காணிக்கை, என்ன தருவேன் இறைவா உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தினர்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால்
எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போழுரையார் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் போல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின்காரரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே முதுவான்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனிய காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. படைகளின் தடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது வாட்சியால் நிறைந்துள்ளன. முன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வரும் இரவர் ஆசி பேச்சவர் ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மன்னமர்ந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்கா பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே
வார்த்தை உண்டு கிண்ணத்தில் பழுதும் போதில்லா நீ வருமலகும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே ஓய ஆவியாரின் நிற்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தவாறு இவ்வுலகிலே இரையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு
அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தரும் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இவரையே அன்னை மரியா தனது உள்ளத்தில் ஏற்றார், தனது உதரத்தில் சுமந்தார். இந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலேயும் உடலிலேயும் வாழ விரும்பி இத்திருவிருந்துக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீரின் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும்.
பலியிடுவோம். வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கிய ஜெபம். மசபியில் புகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும். முதுதயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியிலே வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவெளிப்பட்டருளி மாதிரியும் குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவைகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக வரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து உருக்கமாக ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவி ஆகிய நான் முத தயாளத்துக்கு காத்துக்கொண்டு முது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ முது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எழுந்திருப்போம். செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலே ஆண்டவரின் அன்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நீரை வருகிறேன்.